ஹலோ கைஸ், ஸோ வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பைத்தான் மினி ப்ராஜெக்ட் சீரீஸில் ஒன் ஆஃப் த வீடியோவாக இருக்க போகுது. ஸோ ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணேன், யூடியூபோட பாலிசினால் அதை வந்து பண்ண முடியல. ஸோ அது வந்து நான் இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து டைம் வந்து செக் பண்ணி பாருங்கள். பட் ஆனால் ரீல்ஸில் வந்து 20 மினிட்ஸ் வீடியோ வந்து பாசிபிள் இல்லை. பட் ஆனால் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்றதுக்காக வந்து அப்லோட் பண்ணி விட்டேன். ஸோ அது வந்து பார்க்க மாட்டேங்குது தெரியும், பட் டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் வீடியோஸை எப்படி பைத்தான் கோட் யூஸ் பண்ணி டெவலப் பண்ணுறதுன்னு சொல்லி பண்ணியிருக்கேன். ஸோ இதோட இன்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுற கோடை வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கணும், அதே மாதிரி கொஞ்சம் வந்து ரிலேட்டபிளாகவும் இருக்கணும். ஸோ ஏதோ ஒரு கோடை டைப் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது ஒன்று டைப் பண்ணுறதுக்கான வித்தியாசம் இருக்குது. ஸோ அதுதான் அதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த கோடை வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணேன். நான் ஸோ உங்களுக்கு எதாவது சஜஷன் இருந்தாலும் சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ரஞ்சித். ஸோ நான் வந்து டெக்னாலஜி, AWS, பைத்தான், ஸோ இந்த மாதிரியான டெக்னாலஜி ரிலேட்டடான வீடியோஸ்லாம் வந்து ரெகுலராக போஸ்ட் பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ யூடியூப்ல இல்லைனாலுமே வந்து இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸில் வந்து கொஞ்சம் எங்கேஜாக தான் இருக்கேன். உங்களுக்கு எதாவது குவஷ்சன்ஸ் இருந்ததுன்னா என்ன காண்டாக்ட் பண்ணுறது வந்து மெட்ராஸ் ப்ரோக்ராம்னு சொல்லி ஒரு இன்ஸ்டாகிராம் சேனல் இருக்குது, அந்த அங்கே வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து இன்ஸ்டால் லோடர் அப்படின்னு சொல்லி ஒரு பேக்கேஜ் தேவைப்படுது. ஃபஸ்ட்டு வந்து அதை இன்ஸ்டால் பண்ணிப்போம். இதுக்கு வந்து பிப் இன்ஸ்டால் இன்ஸ்டால் லோடர் அப்படின்னு சொல்லி கொடுத்துப்போம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெக்குயர்மெண்ட் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைடு வருது. அந்த ரீசன் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஒன் டைம் ட்ரை பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் வந்து இப்படி காட்டுது. பட் ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நார்மலாக டவுன்லோட் ஆகிருக்கும். ஸோ ஒன்ஸ் இப்போ நம்ம பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணிட்டனால இப்போ என்ன பண்ணுவோம், அந்த ஃபோல்டருக்குள்ளே விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ நான் வந்து இதை டவுன்லோட் இன்ஸ்டா வீடியோ அப்படின்னு சொல்லி ஃபைல் நேம் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இம்போர்ட் பண்ணோம் அந்த லைப்ரரியை. ஸோ இன்ஸ்டா லோடர் இதுதான் வந்து இந்த இன்ஸ்டா லோடர்ன்ற பேக்கேஜ். ஸோ இதுக்கு வந்து நான் இன்ஸ்டாலோடர் டாட் இன்ஸ்டால் லோடர்னே ஒரு ஒரு கிளாஸ் ஒன்று இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம எடுத்துப்போம். இன்ஸ்டால் லோடர் காம்பர் இல்லை சொல்லி ஃபஸ்ட்டு ஐ கேபிட்டலில் இருக்கணும். பில்லிங் கரெக்டாக செக் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஐஜி அப்படின்னு சொல்லி நியம் வச்சுக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்புட் டேக் ஒன்று வச்சுப்போம், சேமி இன்புட் ஃபங்க்ஷன் வச்சுப்போம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோட யூஆர்எல் வந்து இங்கே பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்ன பண்ணுறேன், என்டர் இன்ஸ்டாகிராம் போஸ்ட் யூஆர்எல் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இதுக்கு வந்து நம்ம போஸ்ட் யூஆர்எல்னு சொல்லி நேம் படிச்சுப்போம். ஸோ இங்கே தான் வந்து நடுவில் சக்க இருந்தேன். நான் என்ன பண்ணேன், இந்த போஸ்ட் யூஆர்எல்லே வந்து டவுன்லோட் பண்ணுற லிங்க் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ ஃபஸ்ட் இதை ரன் பண்ணிவிட்டு என்ன வருதுன்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் எப்படி சால்வ் பண்ண அப்படின்னு சொல்லி பார்ப்போம். போஸ்ட் அப்படி கொடுத்துட்டு இந்த போஸ்ட் யூஆர்எல்லோட வேல்யூ கொடுத்துட்டு டார்கெட் வந்து கரண்ட் டைரக்டரி. ஸோ கரண்ட் டைரக்டரியில் ஸ்டோர் பண்ண போகிறோன்றதுனால இப்படி ஸ்டோர் பண்ணிட்டேன். ஸோ இதை ரன் பண்ணிப்போம். இதுக்கு வந்து பைத்தான் டவுன்லோட் இன்ஸ்டா வீடியோ இது முடிஞ்சப்பறம் இன்ஸ்டாகிராம் போஸ்ட் யூஆர்எல் ஒன்று கொடுக்கணும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஒன் ஆஃப் த வீடியோவோட யூஆர்எல் இது. ஸோ இதை காப்பி பண்ணிவிட்டு நான் வந்து இந்த இதில் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ முக்கியமான ஒரு ஸ்டெப் வந்து லாஸ்ட்டில் இருக்க ஸ்லாஷ் வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து அதை பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக எனக்கு இந்த இடத்துல தான் வச்சிருந்தது. ஸோ டேட் யூடிசின்னு சொல்லி கீ எரர் அடிச்சிருந்தது. ஸோ நான் வந்து இந்த லைப்ரரி போய் செக் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி போனேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த லைப்ரரி. ஸோ இதுக்கு வந்து போஸ்ட் அப்படின்னு சொல்லி டேட்டா டைப்பில் டேட்டா பாஸ் பண்ண சொல்லுது. ஸோ அதுக்காக தான் வந்து நான் பண்ண ரிசர்ச்சில் நான் ஃபைண்ட் பண்ணது இந்த பர்டிகுலர் கோட் ஸ்னிப்பெட். ஸோ இது வந்து நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இது என்ன போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் யூஆர்எல்ல இருக்க லாஸ்ட் வேல்யூ. ஸோ நான் எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா ஸோ இதில் இருக்க இந்த ஒரு வேல்யூ மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இது மட்டும் தான் தேவைப்படுது போல். ஸோ இந்த வேல்யூ மட்டும் இங்கே பாஸ் பண்ணுறோம். ஸோ அது வந்து செகண்ட் பேராமீட்டராக பாஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட் பேராமீட்டரெலாம் நம்ம ஆல்ரெடி இனிஷியேட் பண்ணதுலேருந்து கான்டெக்ஸ்ட் வந்து எடுத்துக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் ஃபார்மெட்டுக்கு ஏற்ற மாதிரி இது ஃபார்ம் பண்ணிக்குது. நம்ம ஃபைனலாக வந்து ஸோ இந்த போஸ்ட் யூஆர்எல்க்கு போதில் இந்த போஸ்ட் டேட்டா டைப் வந்து பாஸ் பண்ணுறோம். டைரக்டரி வந்து கரண்ட் டைரக்டரி கொடுக்குறோம். ஸோ இப்போ ரன் பண்ணோம் அப்படின்னா என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்.
ஸோ நான் இதை பேஸ்ட் பண்ணிடுறேன். என்ன யூஆர்எல் அது? ஓகே, இதில் லாஸ்ட்டுக்கு ஸ்லாஷ் எடுத்து பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா எரர் தான் அடிக்குது. என்ன எரர்? ஆல்ரைட் காய்ஸ், ஸோ இப்போ வந்து நான் ஃபைன் பண்ணிட்டேன். ஸோ அந்த இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு எனக்கு முன்னாடி அலோவ் பண்ணிச்சுன்னு தெரியல, பட் ஆனால் அதுக்கு வந்து ஆத்தென்டிகேஷன் பண்ணணும்னு தான் சொல்லுது. ஸோ நம்ம வந்து லாகின் பண்ணால் மட்டும்தான் ஸ்பெசிஃபிக் வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இது முடிஞ்சப்போ நான் வேறு ஒரு கோடு கோடு காட்டுறேன், அதுக்கு வந்து லாகின் தேவைப்படல. ஸோ என்டையர் ப்ரொஃபைல் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்கு வந்து லாகின் தேவைப்படலை, பட் ஆனால் ஒரு ஸ்பெசிஃபிக் வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி இருந்தால் அப்போ வந்து லாகின் பண்ண சொல்லி சொல்லுது. ஸோ இந்த சேம் திங் வந்து நான் வந்து லாகின் பண்ணாமல் ஒன் டைம் ட்ரை பண்ணேன், எனக்கு ஒர்க் ஆச்சுன்றது தான் அப்படியே வீடியோ ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். பட் ஆனால் லாகின் பண்ண அப்புறம் தான் எனக்கு வந்து ஒர்க் ஆக ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ மேபி நான் முன்னாடி ட்ரை பண்ணதில் இந்த காண்டாக்ட் ஸ்கூலில் ஆல்ரெடி இந்த லாகின் எனக்கு சிறந்ததா இல்லையான்னு தெரில. ஸோ வித் தட் செட், ஸோ லெட்ஸ் ட்ரை திஸ். ஸோ பாஸ்வேர்டு வந்து நான் அப்படியே ஹைட் பண்ணிவிடுவேன். ஸோ இப்போ எக்ஸிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஞாபகமாக லாஸ்ட்டில் இருக்க அந்த ஸ்லாஷை வந்து எடுத்து விட்ருங்க. ஸோ இது முடிஞ்சது அப்படின்னா நம்மளோட வீடியோ டவுன்லோட் ஆகிட்ருக்கோம். ஸோ இப்போ வந்து செக் பண்ணி பார்ப்போம். வியூஸ்னால் என்னன்னு சொல்லி லெஸ் தென் 60 செகண்ட்ஸில் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 1. ஸோ இதுக்கப்புறம் வந்து நமக்கு இந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் வந்து தேவைப்படாது. இப்போ நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ டெலிட் பண்ணுற ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இதில் இந்த கோடில் தேவைப்படாதும் கிடையாது. இப்போ நம்ம அடுத்த பண்ண போகிற டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா என்டையர் ப்ரொஃபைலை டவுன்லோட் பண்ணுற டாஸ்க். ஸோ அது வந்து எப்படி பார்ப்போம். ஸோ இதை பண்ணுறதுக்கு நான் இப்போதைக்கு இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். இது வந்து யூசர் நேம் ஒன்று கொடுத்துப்போம். ஸோ எந்த பர்டிகுலர் ப்ரொஃபைல்ன்றதை கொடுத்துப்போம். அது கொடுத்துட்டு இன்ஸ்டாகிராம் யூஆர்எல், ஸோ இதுவும் கொடுக்கலாம். இன்ஸ்டாகிராம் யூஆர்எல் தேவைப்படாது, இதுக்கு வந்து இன்ஸ்டாகிராம் யூசர் நேம் தேவைப்படும். ஸோ யூசர் நேம் மாற்றி போதே ஃபைண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ப்ரொஃபைல்ன்ற ஃபங்க்ஷன் தான். ஸோ டவுன்லோட் ப்ரொஃபைல் இதுக்குள்ளே அந்த யூஸரு கூட வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபைல் பிக் ஒன்லின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், ஒரு ஆட்ரிபியூட் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ட்ரூவும் கொடுக்குறேன். ஸோ இது கொடுத்தோம் அப்படின்னா என்ன நடக்கும்னா வெறும் ப்ரொஃபைல் பிக்சர் மட்டும் டவுன்லோட் ஆகும், உள்ளக்க டீட்டெயில்ஸ் தான், மற்ற வேல்யூஸ்லாம் டவுன்லோட் ஆகாது. ஸோ இது ரன் பண்ணி பார்ப்போம். க்ளோஸ் பண்ணிட்டேன்னா இப்போ யூசர் நேம் கொடுப்போம். இல்லை பார்த்தீங்கன்னா புது ஃபோல்டர் டவுன்லோட் ஆயிருக்கு, அதில் வந்து இந்த பர்டிகுலர் என்னோடய ப்ரொஃபைல் பிக்சர் வந்து டவுன்லோட் ஆயிருக்கு. ஸோ சிமிலராக வந்து பார்த்தோம்னா நம்மளோட அந்த என்டையர் ப்ரொஃபைலுமே டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ ஒரே ஒரு சேஞ்ச் பண்ணுறதுனால. ஸோ இது பண்ணோம் அப்படின்னா என்டையர் ப்ரொஃபைலுமே டவுன்லோட் ஆகிடும். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக 18 போஸ்ட்ஸ் இருக்கும், ஸோ எல்லாமே டவுன்லோட் ஆகுதா அப்படி செக் பண்ணி பார்ப்போம். ஸோ டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இதில் உள்ளே பார்த்தோம்னா வீடியோஸ் வந்து இருக்குது. ஸோ திஸ் இஸ் இட் காய்ஸ். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் க்வெஷ்சன்ஸ் இருந்ததுன்னா கேளுங்கள். ஸோ இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டான டாஸ்க்கு ஏதாச்சும் ஐடியா இருந்துச்சு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்கள். ஸோ நெக்ஸ்ட் மினி ப்ராஜெக்ட் சீரீஸில் பார்ப்போம்.